சக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாய், பராசக்தி வாழி என்றே உரைப்போம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்ற மகாகவி பாரதியினுடைய அந்த ஓம் சக்தியினுடைய வாழ்த்தை வணக்கமாக வணங்கி, நம்முடைய ஓம் சக்தி தொலைக்காட்சியின் சார்பில் மக்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் சக்தி தொலைக்காட்சியின் மூலமாக இந்த தீபாவளி நன்னாளிலே தீபாவளியினுடைய சிறப்புகளை விளக்கும் வண்ணம் ஒரு ஆன்மீக உரையை நம்முடைய ஓம் சக்தி தொலைக்காட்சி உங்களுக்காக வழங்குகிறது. மக்கள் இந்த தீபாவளியை சேரும் சிறப்புமாக புத்தாடை அணிந்து பலகாரங்களெல்லாம் தயார் செய்து பட்டாசுகள் கொளுத்தி சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். திருஞான சம்பந்தர் சொல்வார், பலகாலம் சொன்னேன் பரபரக்க வேண்டாம் என்று சொல்வார். அதுபோல தீபாவளி பண்டிகை கொண்டாடக்கூடிய மக்கள் பட்டாசுகள் வெடிகளை பக்குவமாக பரபரப்பில்லாமல் அமைதியாக கொளுத்தி அதை சிறப்பாக கொண்டாடும்படி உங்களை ஓம் சக்தி தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். தீபாவளி பண்டிகையிலே காலையிலே ஒருவரை ஒருவர் சந்தித்தால், அது நண்பர்களை சந்தித்தாலோ உறவினர்களை சந்தித்தாலோ, அவர்களிடம் முதலில் கேட்பது கங்கா ஸ்நானம் ஆயிட்டா என்று கேட்பார்கள். ஏன்னா தீபாவளி பண்டிகையிலே அந்த காலையிலே எண்ணெய் ஸ்நானம் செய்து அந்த குளியல் செய்வதை மக்களிடம் என்ன மரபு என்றால், ஒருவரை ஒருவர் தீபாவளி பண்டிகையிலே சந்திக்கும் போது கங்கை ஸ்நானம் ஆச்சாம். தீபாவளி அன்று கங்கை வந்து எல்லா நீர்களிலும் பரவி இருப்பதாக ஒரு ஐதீகம் நம்முடைய வேத ஆகம இதிகாச புராணங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. கங்கை அந்த தீபாவளி அன்று அந்த 4 மணியிலிருந்து அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி காலை 6 மணி வரை உள்ள காலத்தை பிரம்மமூர்த்த காலம் என்று நம்முடைய பெரியவர்கள் கூறுகிறார்கள். இந்து தேசத்திலே இந்தியாவிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானியர்கள் அனைவருமே இந்த காலை அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள காலத்தை பிரம்மமூர்த்தம் என்றும், அது நாம் நீராடுவதற்கும் இறை வழிபாடுகள் செய்வதற்கும் உகந்த நாளாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். தீபாவளி நாளை கங்கை எல்லா நாம் எந்த வீட்டில் வைத்திருக்க நீராக இருந்தாலும் சரி, கிணற்றில் உள்ளதாக இருந்தாலும், எல்லா நீரிலும் அவளுடைய அந்த அருள் பிரபாவம் பரவி இருக்கும் என்பது ஐதீகம். அதனால்தான் தீபாவளி என்று ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கங்கை ஸ்நானம் ஆச்சா என்று கேட்டு அந்த மகிழ்ச்சியை தீபாவளி என்று தெரியப்படுத்திக் கொள்கிறார்கள். நம்முடைய ஓம் சக்தி தொலைக்காட்சியின் மூலமாகவும் உங்கள் அனைவருக்கும் கங்கா ஸ்நானம் ஆச்சா என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு கேட்டு மகிழ்கிறோம். இந்த பாரத தேசத்திலே உள்ள புண்ணிய நதிகள் அனைத்தையுமே மகாபாரதத்திலே தீர்த்த யாத்திரை சர்க்கம் என்று ஒரு சர்க்கம் இருக்கிறது. மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை நீக்கி அவர்களை பௌத்தரராக்கி புண்ணியத்தை நல்கக்கூடியது தீர்த்தங்களில் நீராடுவது என்று நம்முடைய நாட்டில் மரபு இருக்கிறது. கோயில்களை எடுத்துக்கொண்டாலும் தீர்த்தங்கள் இருக்கும். நம்முடைய சங்கரன் கோவிலிலே நாகசுனை தீர்த்தம் என்று இருக்கிறது. அதிலே நீராடி இறை வழிபாடு செய்து பாவம் நீக்கி புண்ணியம் பெற்ற வரலாறு எல்லாம் நம்முடைய சங்கரன் கோவில் தல வரலாறு தெளிவாக சொல்கிறது.
ராமேஸ்வரத்தில் 24 தீர்த்த கட்டங்கள் அமைந்திருக்கிறது. அத தல யாத்திரை, பாரத தேசத்தில் தல யாத்திரை செய்யக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் ஞானிகள் அனைவரும் யாத்திரை செய்தாலும், காசியிலிருந்து பல்வேறு தலங்களை அவர்கள் யாத்திரை செய்தாலும் நிறைவாக அந்த சேது தீர்த்தத்திலே நீராடி நிறைவு செய்வது வழக்கம். அதுபோல மகாபாரதத்திலே இந்த தீர்த்தங்களின் சிறப்பை எல்லாம் அற்புதமாக நம்முடைய இந்தியாவிலே பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தீர்த்தங்களையும் உள்ளடக்கி அருமையான ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. இது மகாபாரதத்திலே நாரத மகர்ஷி தருமருக்கு கூறுகிறார். பாண்டவர்கள் வனவாசம் இருந்தபோது அவர்களுக்கு தீர்த்த மகிமைகளை எல்லாம் கூறி தீர்த்தமாட வேண்டும், தீர்த்தமாடினால் விசேஷமான நன்மைகளை பலன்களை பெற முடியும் என்று நாரதர் உபதேசிக்கிறார். ராமாயண காதையிலே கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்பிய போது 12 ஆண்டுகள் நீ காட்டிலே வனவாசம் செய்யும் போது தீர்த்தங்களில் நீராடி புண்ணியத்தை பெற்றுக்கொள் என்று கூறுவதாக கம்ப ராமாயணத்திலே கம்பர் நமக்கு சொல்லுகிறார். ஆழிசோல் உலகலாம் பரதனே ஆழ நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேல் கொண்டு பூழிவன் காணும் நன்னி. ஆழிசோல் உலகமெல்லாம் பரதனே ஆழ நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேல் கொண்டு பூழிவன் காண நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7-2 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள் என்று கைகேயி தீர்த்த யாத்திரையை பற்றி சொல்வதாக கம்பராமாயணம் கூறுகிறது. அதுபோல மகாபாரதத்திலே தீர்த்தங்களின் பெருமையை நாரத மகரிஷி தர்மருக்கு விளக்குவதாக நம்முடைய பாரத தேசத்திலே இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி அருமையாக ஒரு ஸ்லோகம் நமக்கு கூறுகிறது. அது நதி ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள். நதி ஸ்தோத்திரம் பிரவஷ்யாமி சர்வ பாவ பிராணாசினி பாகீரதி வாரணாசி யமுனா ஸ்ரீ சரஸ்வதி. இதெல்லாம் நதியினுடைய பெயர்கள். இந்தியா முழுக்கக்கூடிய ஓடக்கூடிய நதிகள். இப்போதும் நமது நாட்டிலே ஒரு நாட்டிலே ஓடக்கூடிய நதியை இன்னொரு நாட்டுக்கு வரவிடாமல் அங்காங்கு தடுப்புகளை ஏற்படுத்தி அந்த நாட்டுக்கு சேர வேண்டிய நதி நீரை கொடுக்காமல் சிலர் செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான் என்று வாலி சூரியன் போல இறைவன் கொடுத்த அந்த நதி எல்லா இடங்களிலும் ஓடுவது, அது மக்கள் எல்லாருக்கும் பொதுவாக பயன்படக்கூடியது என்பதை விளக்குவது நம்முடைய இந்த நதி சாஸ்திரம். கிருஷ்ணவேணி பீம நதி கௌதமி பாபநாசினி அவிநாசி அயோத்தியா கங்கா துங்கபத்ரா. அந்த கங்கா நதியை பத்தி இதுல சொல்லப்படுகிறது. அந்த கங்கை மிகவும் புனிதமானது. காவேரி தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய நதிகள். காவேரி சிந்து கபிலா தாமிரபரணி டெல்லி மாவட்டத்திலே ஓடக்கூடிய தாமிரபரணி நீர். இந்த நதிகளையெல்லாம் சிறப்பாக மகாபாரதத்திலே இந்தியாவில் ஓடக்கூடிய அத்தனை நதிகளையும் ஒரு ஸ்லோகத்திலே இணைத்து இந்த நதிகளிலே மனிதர்கள் நீராடினால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்கள் புண்ணியவான்களாக மாறி அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிட்டும் என்று மகரிஷி நாரதர் மகாபாரதத்திலே தருமருக்கு உபதேசித்ததாக மகாபாரதம் நமக்கு கூறுகிறது. இந்த தீபாவளி திருநாள் அன்று நாம் நீராடக்கூடிய அந்த நீரிலே கங்கை இருக்கிறாள் அந்த நேரத்திலே என்று ஐதீகம் பெரியவர்கள் நமக்கு உணர்த்தி அதனால்தான் விடுவதற்குள் நீராட வேண்டும் என்று நமக்கு பெரியவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். விடுந்து எழுந்து 9 மணி 10 மணி அந்த நேரத்திலெல்லாம் நமக்கு நீராட வேண்டும் என்று அவர்கள் சொல்லவில்லை. அந்த அதிகாலையிலே 4 மணிக்கு மேல் 6 மணிக்குள் அந்த நாம்
எண்ணெய் ஸ்நானம் செய்து நீராடினால் கங்கையிலே நீராடிய புண்ணிய பலனை தீபாவளித்தனம் அன்று நாம் பெற முடியும் என்று இந்த அருமையான தீபாவளி நல்ல நாளிலே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நாம் இந்த தீபாவளி திருநாள் அன்று இந்த அருமையான ஆன்மீக உரையை உங்களுக்கு ஓம் சக்தி தொலைக்காட்சி நிறுவனம் உங்களுக்கு இந்த அருமையான செய்தியை வழங்குகிறது. இந்த கங்கையின் சிறப்பை நாம் சொல்ல முடியாது. காலமேக புலவன் என்ற ஒரு புலவன் அம்பாளுடைய ஓம் சக்தியினுடைய அருளால் புலமை பெற்றவன். வரலாறுகளை பார்க்கும்பொழுது பல பேர் படித்து அறிவு பெற்றிருக்கிறார்கள், சில பேர் அம்பியை ஓம் சக்தியினுடைய அருளால் அருள் பெற்றிருக்கிறார்கள். மகாகவி காளிதாசன் என்ற ஒருவன் சாதாரணமாக படிப்பறிவு இல்லாமல் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தான். அவன் அம்பியை பராசக்தி ஓம் சக்தியினுடைய திருவருளால் மிகப்பெரிய கவிஞனாகி உலகம் புகழக்கூடிய கவியை ஏற்றக்கூடிய வல்லமை பெற்று இன்றும் அவனை மகாகவி காளிதாசன் என்று உலகம் கொண்டாடுகிறது. அதுபோல ஓம் சக்தியினுடைய அருளால் கல்வி வன்மை பெற்று புலவனானவர் தான் கவி காலமேகம். அவரிடம் எதை கொடுத்தாலும் பாடுவார். அவர் அம்பாள் அருள் பெற்றவர், ஓம் சக்தியினுடைய அருள் பெற்றவர் என்று தெரியாமல் சில புலவர்கள் அவரை மட்டந்தட்ட எண்ணியதெல்லாம் உண்டு. நாங்கள் ஒரு ஒன்று கொடுத்த ஒரு வாக்கியம் கொடுத்தா அதை வைத்து நீர் பாடல அமைத்து பாடுவீரா என்றெல்லாம் கேட்பார். அப்போ ஒரு புலவன் கொட்டை பாக்கு பாக்கு அப்படின்னு ஒரு தலைப்பு, இதுல நீர் ஒரு பாட்டு அமைச்சு பாடுந்தா கொட்டை பாக்குன்னு பாடுவோம். உடனே அவர் மதுரையிலே சொக்கநாத பெருமான் ஓம் சக்தி ஆகிய நம்முடைய அம்பாள் மீனாட்சி அம்பாளுடைய சமேதராக வீட்டிருக்கக்கூடிய சொக்கநாதருடைய திருவிளையாடல் ஒன்று பிட்டுக்கு மண் சுமந்தார்னு மதுரையிலே வந்தி கிழவி என்ற ஒரு கிழவிக்கு அவள் ஒரு எளிய பக்தை, ஒரு ஏழை பெண், வயதானவள், அவள் தினசரி புட்டு அவித்து வியாபாரம் பார்க்கக்கூடியவள். அப்படிப்பட்ட அந்த கிழவிக்கு ஒரு சோதனை வந்தபோது அவளுக்கு ஒரு வேலையாளாக ஒரு கூலியாளாக மதுரையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய நம்முடைய ஓம் சக்தி மீனாட்சி அம்பாளுடைய கணவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் அவளுக்கு மண் சுமந்த வேலைக்காரனாக வந்து மண் சுமந்த வரலாறு திருவிளையாடற் புராணம் என்ற புராணத்திலே வருகிறது. அந்த வரலாறை உள்ளடக்கி காலமேக புலவன் பாக்கு கொட்டை பாக்கு என்று ஒரு தலைப்பை கொடுத்த போது கொட்டை பாக்கும் முருகன் கூடையை பாக்கும் பிட்டை பாக்கும் பாகம் பெண் பாக்கும் முட்ட நெஞ்சே ஆரணனும் நாரணனும் ஆதி மறையும் தேடும் காரணனை களிப்பாக்கு. கொட்டப்பாக்குன்னு ஆரம்பிச்சு களிப்பாக்குன்னு முடியுன்னு ஒரு புலவன் சொன்ன உடனே ஓம் சக்தியினுடைய அருள். நம்முடைய தொலைக்காட்சி ஓம் சக்தி என்ற பெயரிலே மக்களுக்கு மக்களை மகிழ்விக்கும் வண்ணம் மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. அந்த அம்பாளுடைய கருணையை பெற்றவர்கள் எண்ணற்றவர்கள். அதில் காலமேற்பட்ட இந்த கங்கையை பற்றி கங்கை குடத்துக்குள்ள அடங்கும்னு ஒரு பாட்டு படிக்கணும். ஆமாம்னா விழிப்போம், கங்கை குடத்துக்குள்ள அடங்கும்னு எப்படி படிக்க முடியும்? கங்கை